என்ன சூர்யா மேடம், என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க போல, ஏகப்பத்தினி தெய்வமேனு. ஆமா, நான் ஏகப்பத்தினி தெய்வம் தான். சரியா, அதாவது ஒருத்தரையே காதலிச்சு ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் கூடயே இதுவரையில் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். சோ நான் ஏகப்பத்தினி தானா? எங்களுக்கு கல்யாணம் 16 வருஷம் ஆகுது, இன்னமும் எங்களுக்குள்ள அதே காதல் அதே அன்புதான் இருக்குது. நான் அதை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. சரியா, இன்னொன்னு என்னன்னா, டிக்டாக்லயே உன்னை நான் ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டிருக்கேன். அது ஏன்னா உன்னோட ஆணவம், அதாவது ஒரு மாதிரியான திமிரு, திமிருன்றதை விட திமிருன்றது வந்து நல்ல ஒரு அர்த்தம் தான். ஆனா ஆணவம் சொல்றாங்க பத்தியா, அப்படி ரொம்ப ரொம்ப கேவலமான ஆணவம் பிடிச்சிட்டு யானனா, நான் வந்து நிறைய உன்னை கேள்வி கேட்டிருக்கேன், என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் உன்னை நிறைய கழுவி ஊத்தி இருக்கேன். அப்ப கூட நீ எதுவுமே கேட்கல, மூடிக்கிட்டு என்ன பிளாக் பண்ணி விட்டு போயிட்ட. சரியா, ஓகேவா? இப்ப கூட எனக்கு வந்து இது கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா சும்மா ஓபன் பண்ணி பார்த்தாவே நீ என்னமோ அப்படின்ற மாதிரி இப்படி 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 பேசி பேசி அதை கேட்க முடியாத கடைசியிலதான் நான் உனக்கு அடி வீடியோவே போட்டேன். ஆக்சுவலா வனிதா அப்படின்னு சொல்ற, வனிதா ஒரு தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் அது அப்படித்தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிட்டு இந்த சூர்யா தேவின்னு ஒருத்தி என்ன பண்ணா வந்து அப்படி இப்படி யாருனா கூட வச்சு மிக்ஸ் பண்ணி பேசிட்டா, பேசி ஃபேமஸ் ஆயிட்டா. இப்ப கடைசியில அவ என்னானா என்னானா அவ சொல்லு பாக்கலாம். அவளோட போஷி காரி முழிஞ்சு கிடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவளை ஒரு பெரிய ஆளாவே எல்லாரும் நினைக்கல. அவ வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டு கேவலப்பட்டுட்டு கிடக்குறான். நீ என்னமோ பெரிய டால் மாதிரி வந்து அப்படி எங்க வனிதா சிஸ்டரை பத்தி எப்படி பேசுவ? அவங்க ஃபீல்டுல இருக்காங்க, அப்படி இருக்காங்க, டப்பா இருக்காங்க, டான்ஸ் ஆடுறான், இப்பெல்லாம் பேசி நீ பேசிட்டு. அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வீடியோ கழிச்சு என்ன பண்ண, வனிதா எதனால பீட்டர் பால் உன்னை விட்டு போனா எனக்கு தெரியும், நீ போன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ வனிதாவே காரியம் முடிஞ்சான். அவங்கள பெருமையா பேசிட்டு ஏதாவது அவங்களே காரியம் முடிஞ்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் நினைக்கிறேன் உனக்கு மென்டலா ஏதோ சிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க, ஏதோ என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ சொல்லி கொடுத்ததை ஒப்பிச்சுக்கிட்டு கிடக்குறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிக்காந்தர் காதல் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை தாலியை காமிச்சு காமிச்சு நீ பண்ணிட்டு இருந்த. அப்புறம் வந்து சிக்காந்தர் நீ ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அழுது வீடியோ பாட்ட. அப்புறம் என்னன்னா, நான் உனக்கு லீகல் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிடுறேன். அது என்ன கன்றாதியோ, நீ என்ன கன்றாதியோ, கருமாந்திரமா அது நீங்க என்னமா பண்ணுங்க, அதை ஏன்டி யூடியூப்ல எல்லாம் போடுறா? ஏங்க நாங்க கேட்கலாம், வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யூடியூப் ஓபன் பண்ண உன்னோட முத்திர முஞ்சிதான் வருது, உன்னை பார்க்க சைக்க மாட்டேங்குது, நீ அவங்கள பல்ல பண்ண காட்டுவியு. அதாவது நீ வச்சுதான் ஒரு படம் பார்த்திருக்கியா, அண்ணே ஆத்த பாருங்க ஏன்னா அப்படி இருக்கு அப்படின்னா, அதை வாய வச்சு சும்மா இல்லாம அவங்ககிட்ட எகத்தால பேசியிருக்கான், கொளுத்தி வெடிய போட்டா அதே மாதிரி பல்லுதான் உனக்கு. நீ சிரிச்சா நீ அழகா இருக்கு, நீ எல்லாரும் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். அதான் நீ எதுக்கு எடுத்தாலும் பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க, சத்தியமா பல்ல காட்டாதமா, பார்க்க சைக்கல கேவலமா இருக்கு. சுடுகாட்டுல அப்பயே எரிஞ்ச பாதியில அந்த எலும்பு கூட வந்து நிக்கும் பாத்தியா, அந்த மாதிரி ஈடு வந்து நிக்கிறா, பயந்துடுறோம், நைட்டு தூங்க முடியல. நிறைய பேருக்கு கடவுளை பீ கனவுலாம் வந்துருது மூஞ்சிய பாத்துட்டு. இன்னொன்னு தாலியை பத்தி சொன்னீங்க, தாலியை வெளியே போட்டிருக்கேன்னா, இத வெளியதான் போடணும். சரியா, அதை பாத்துருக்கேன் நீ மங்கள் சுத்ரா இது வெளியே போடுறதுதான். சரி, தாலியை பத்தி தெரிஞ்சா இவன் புருஷன் கூடயே இருப்ப, நீ எதுக்கு மாறி மாறி போற, அதை பத்தி தெரியலையில, அப்படி அதை பத்தி பேசாத, மூடிக்கிட்டீரு. சரியா, இன்னொன்னு வந்து ஏதாவது ஊத்து போட்டு காட்டுறேன்னு சொல்லி, என்ன ஊத்து போட்டு காட்டுறது நீ பாத்திருக்க சொல்லு, நீ ஏதாவது ஊத்து போட்டு காட்டுறது பத்தி, இல்ல அசிங்கமா பண்ண வீடியோ பண்ணதை பாத்திருக்கியா? ஆக்சுவலா மாடர்ன் ட்ரெஸ் நானும் போடுவேன், இல்லன்னு சொல்லல, மாடர்ன் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்ல, ஆனா அதை மட்டமா ஒன்ன மாதிரி போடதான் கூடாது. நைட்டி போட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, நைட்டி போட்டுட்டு நான் கரெக்டா தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு ஆபாசமாவும் இதுவரையிலும் யாருமே எனக்கு அசிங்கமா இது பண்ணல, ஆபாசமா எதுவுமே காட்டினது காட்டவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்மளோட என்னோட பார்வை எப்பயுமே என்ன நோக்கி இருக்கும், நான் என்ன பண்றேன் எது பண்றேன்றது. சோ வந்து நான் எல்லாமே கரெக்டா இருக்கேன் ஒன்ன மாதிரி. அந்த வீடியோல ஆன லைவ்ல அவுத்து காட்டினீங்க, அந்த மாதிரி நினைச்சியா? பொடி புறம்போக்கு, இங்க பாரு என்னை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. என்னை பத்தி பேசுறேன் வச்சுக்கோ, உன்னை மேலும் கீழே வந்து டாரா கிழிச்சு எடுத்துரு வேண்டி புறம்போக்கு நாயே, எச்சக்கலை நாயே. நீ கோ, நீ என்னது 20 லட்சம் 30 லட்சம் வீடு வாங்க பாரு, நீ என்னன்னா வாங்க, நீ பணக்கார பருப்பு, நீ என்ன வேணாலும் வாங்க, ஆனா நான் பிச்சைக்காரிமா, உன்கிட்ட 1000 ரூபாய் இருந்தாலும் நீ 10 பேர்ட்ட இன்னும் பல்ல காமிச்சு சம்பாரிச்சது, நீ நேர்மையா சம்பாரிச்சாவா
எல்லாரும் இவன் ஒரு அப்படி சம்பாதிச்ச கஷ்டம்னா சொல்லுவாங்க. இது என்கிட்ட ஒரு ரூபா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு என் வீட்டுக்காரு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சுட்டு வந்த காசு. ஸோ வந்து நான் பிச்சைக்காரியா இருக்கிறதுல சந்தோஷமா பெருமையா சொல்றேன், நான் பிச்சைக்காரின்னு. சரியா? ஓகேவா? நாங்க கஷ்டப்பட்டா நாங்க சாப்பிட்றோம், அவ்வளவுதான். ரெண்டாவது என்னமோ நகையெல்லாம் போட்டு, என்னடி நகையை போட்டு வந்திருக்கேன், என்னடி இதுதான், இது இது சிம்பிளா எப்பயுமே நான் வீட்டுல போடுறதுதான், இது நகையா? அப்ப எல்லா செயினும் எடுத்து போட்டுட்டா இன்னும் அதிகமா சொல்லுவேன் பல, அதெல்லாம் இல்ல, எப்பயுமே இப்படிதான் இருப்பேன் நான். சரியா? இதுதான் நீ பாத்துருக்கான்னு நினைக்கிறேன், என் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தனா உனக்கு தெரியும். ஆக்சுவலா அதெல்லாம் டைம் பாஸ்க்காக, கொரோனா டைம்ல எனக்கு சும்மா போர் அடிக்குது அதுக்காக பண்ணது. இப்ப எனக்கு வேலை வந்துருச்சு, என்னோட ஒர்க் பிஸி, சோ எதையுமே என்னால பண்ணலாம், அப்படி இப்படியே லாக் பண்ணேன். டைம் பாஸ்க்காக பண்ணி டைம் பாஸோட முடிஞ்சிச்சு. சோ என்னோட குடும்பம், என்னோட இதை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு மீடியால ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. யாராவது கேட்பீங்க, நீங்க எதுக்கு பேசுறீங்க மீடியால ஃபேமஸ், ஃபேமஸ் ஆகி நான் என்ன படத்துல போய் டிங்கி டிங்கி டிங்கு ஆளவா போறேன்? இல்ல இல்ல, எனக்கு யாராவது தப்பு பண்ணா ஏதாவது கேட்கணும்னு தோணும், கேட்டுட்டேன். அதுவும் இவளை பார்த்தா எனக்கு இன்னும் பத்திக்கிட்டு எரியும். ஏன்னா இவ வந்து பெரிய ராயல் பரம்பரை மாதிரி பேசுவா தெரியுமா? பாவம், அவங்க அம்மா இருக்கிற வீட போய் பாத்திருக்கீங்களா? ஒரு சேனல் நான் பாத்திருக்கேன், அவங்க அம்மா வந்து இன்னும் கஷ்டம், அந்த விறகடுப்புல இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல பொண்ணா இருந்தீங்கன்னா உங்க அம்மாவை நல்லா வச்சிருந்திருப்ப, நல்லா அவங்க தேவையான செய்வ. நீ அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம, நீ போட்டுக்கிற துணி செருப்பு இதுக்காக பத்து பேர்கிட்ட பல்ல காட்டுற நாயினி என்னை பத்தி பேசாத. பேசுனா உன் பல்லு இருக்கு பாரு, ஈ இழிக்கிற பாரு, அந்த பல்ல மூங்கி குத்துட்டே வச்சுக்கோ, மூஞ்சில முன்பல் மட்டும் உடஞ்சு போயிடும். டி தெருப்பொறுக்கி நாயே, என்னை பத்தி பேசாத தெருப்பொறுக்கி நாயே. சரியா? உன்னை பத்தி பேசு, நீ கன்றா, நீ கருமாதிரி என்ன வேணாலும் பண்ணு. அப்புறம் நீ நீக்கடையெல்லாம் விடாத, என் பார்க்க சகிக்கல, நிம்மதியே இல்ல. நீ சரி கொஞ்சம் போய் மனநல காப்பகத்துல போய் செக் பண்ண, நீ மெண்டலா ஏதோ பாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உனக்கு மான மரியாதை எதுவுமே இல்லைன்னு சொன்ன. ஆமா, உனக்கு மான மரியாதை எல்லாம் எதுவுமே கிடையாதுதான். உன்னோட பையன் இருக்க பத்தியா, அந்த பையன் அவன் பெருசாகி ஒன்னு அம்மான்னு சொல்லிக்கவே அவன் அசிங்கப்படுவான். அது ஃபியூச்சர்ல நடக்கும். ஏன்னா நீ ஒரு மானம் கெட்டு போயிருக்கேன்னா அந்த பையன் நல்ல பையனா இருந்தானா கண்டிப்பா உன்னை கேள்வி கேட்பான். உன் அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அப்பதான் தெரியும் உனக்கு மானம்னா என்னன்னு. நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம பசங்களுக்காக முடிஞ்சு போச்சு. அது இனிமே நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம கணவனுக்காகவோ நம்ம குழந்தைங்களுக்காகவே தான் இருக்கும். நம்ம குழந்தைங்களை பார்த்து ஒருத்தவங்க உங்க ஆத்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை விட ஒரு அவமானம் கிடையவே கிடையாது. சரியா? அப்புறம் வந்து எதை பத்தி பேசாத, பேச தகுதி தான் உனக்கு கிடையாது. ஓகேவா? என் பேச்சுக்கு வராது, எல்லாரும் மாதிரி நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்காத. உன்னோட சீனு, உன்னோட பருப்பு, உன்னோட லாயர்த்தனம், உன்னோட ரவுடி பேபி, நீ ரவுடி பேபி இல்லடி, புறம்போக்கு பேபி, நீ பேபியே கிடையாது, நீ பேய்டி, நீ ரவுடி பேபி, சூர்யாலாம் கிடையாது, நீ பேய்குட்டி, பேய்குட்டி, பேய் பேபி, நீ சுடுகாட்டுல இருந்து பாதியில எழுந்திரிச்சு வந்த பேய்டி நீ.